சப்பே பண்ணுங்க, குடே பல் பண்ணுங்க, நீங்களும் இதை சாப்பிடுங்க. நாங்கள் செஞ்சு கூட அங்க எக் இருக்கு, நீங்களும் வாங்க, லைக் பண்ணுங்க, சாட் பண்ணுங்க, சப்பே பண்ணுங்க, குடே பல் பண்ணுங்க, கேள் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் சேர்க்குறேன், முட்டைக்கோஸ் போட்டு ஒரு ஆம்லேட் செய்கிறேன். எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு முட்டைக்கு. அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் வந்து நல்லா அதே மாதிரி முட்டைக்கோஸ் சைஸ்லேயே ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து சின்ன சின்ன பீஸாக குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் எதுவும் சேர்க்கல. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப காய் இருந்தது அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறப்போ குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றும்போது ரொம்ப கவனமாக எடுங்க, ஏன்னா அதனுடைய துகள்லாம் விழுந்துடாமல். இப்போ ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல. ஏன்னா வந்து நம்ம கேப்சிகம், கொத்தமல்லி தலையெல்லாம் பச்சையாக இருக்கனால குழந்தைங்க வந்து பச்சை மிளகாய் வந்து கடிச்சிருவாங்க, ரொம்ப காரமாயிடும். அதனால் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைனா முட்டை வந்து கீழே போயிடும், நமக்கு வந்து முட்டைக்கோஸ் மட்டும் மேலே நிற்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். தோசைக்கல்லில் வந்து குழந்தைங்களுக்குன்றதுனால பட்டர் சேர்த்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் சத்து கூட வரும். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஆம்லேட் வந்து கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைடு ஊற்றிட்டு எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து முட்டைக்கோஸ் வந்து வெந்துடும். நம்ம நினைக்கலாம் முட்டைக்கோஸ் வேகுமா அப்படின்னு, இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். மிதமான தீயில தான் வைக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே பிரட்டி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி இன்னொரு தோசைக்கல் இருந்ததுனால நான் வந்து பிரட்டி போட்டேன். நீங்கள் வந்து பிளேட்டில் கூட மாற்றலாம். இப்போ மாற்றி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு சைடும் நல்லா மிதமான தீயில் வச்சு ஈவனாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கேபேஜ் ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இதை வந்து ஹர்ஷிதாட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்குறேன். ஹர்ஷிதா வந்து எப்படி சொல்கிறா அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பே பண்ணுங்க, குடே பல் பண்ணுங்க, நீங்களும் இதை சாப்பிடுங்க. நாங்கள் செஞ்சு கூட அங்க எக் இருக்கு, நீங்களும் வாங்க, லைக் பண்ணுங்க, சாட் பண்ணுங்க, சப்பே பண்ணுங்க, குடே பல் பண்ணுங்க, கேள் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.